வணக்கம், நான் டைரக்டர் ராகேஷ் பேசுகிறேன். இப்போ சாமானியன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கோம். இங்கே ஒரு போலீஸ் கண்ட்ரோல் ரூம் சீன் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இது வந்து எக்ஸட்ரா என்டர்டெயின்மெண்ட் சார்பாக மதியழகன் சார் பண்ணுற படம் இது. எனக்கு இது அவங்க கம்பெனியோட ரெண்டாவது படம். இந்த படத்தில் வந்து ராமராஜன் சார் வந்து ஆஃப்டர் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் இப்போ இந்த படத்து மூலயமா கம்பேக் மூவி ஆகுறாங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக சாருக்கான ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேரக்டரோட சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். சார் கூட வந்து ராதாரவி சார் ஒரு பெரிய ரோல் பண்ணுறாங்க. ராதாரவி சார், எம்எஸ் பாஸ்கர் சார் எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து நட்புக்காக ஒரு பெரிய ரோல் பண்ணி கொடுக்குறாங்க. வணக்கம், நான் எட்செட்ரா என்டர்டெயின்மெண்ட் அவட ப்ரொடியூசர் மதியழகன் பேசுகிறேங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாமானியன் படத்தோட ஒரு முக்கியமான சீக்வென்ஸ், பேங்க். இந்த படம் ரிலேட்டட் டு பேங்க், பேங்க்கில் நடக்கிற விஷயங்களை பற்றின படம். இன்றைக்கி செட்டில் ஆல்மோஸ்ட் 10-15 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. முக்கியமாக ராமராஜன் சார், ராதாரவி அங்கிள் மற்றும் நிறைய விஜய் டிவியோட ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. ராமராஜ் சாரோட கம்பேக் மூவி, இளையராஜ் சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க. நானே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். சாமானியன் டைட்டிலே ரொம்ப எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி ஒரு டைட்டில். இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி என்னையும் கேட்டாங்க. நான் உடனே ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் வந்து ராமராஜன் சார். ஏன்னா ராமராஜன் சார் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும்போது அவருடைய படம் ராஜாராஜாதான் வந்து டைரக்டர் இ ராம்தாஸ் வந்து டைரக்ட் பண்ணார். அப்போது நான் அசோசியேட்டாக இருந்தேன். அதுக்கு முன்னாடி இருந்து நான் வந்து அசிஸ்டண்டாக இருக்கும்போது ராமராஜன் சார் படங்கள், ராமராஜன் சார் எடிட்டிங் ரூமில் இருக்கும்போதெல்லாம் நாங்கள் வந்து அசிஸ்டண்டாக இருக்கோம், அவர் வந்து பிஸியாக டைரக்டராக இருக்கும்போது. ஸோ அப்போருந்து பழக்கம். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து பெத்தவ மனசுன்னு ஒரு படத்தை அவர் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணார். அந்த படத்துக்கு நான் கோ டைரக்டர். ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னது அந்த படத்தில் தான். ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் டைரக்டர் இருக்கும்போது எப்படி சொன்னேன்னா, நான் அவர் நடிக்கும் போதெல்லாம் நான் தான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு சுதந்திரத்தை எனக்கு கொடுத்தவர் அவர். ஸோ என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு நண்பர்னே சொல்லலாம். மோர் தென் ஏ டைரக்டர், மோர் தென் ஏன் ஆக்டர். ஸோ அதனால் நான் ஒத்துக்கிட்டேன், இன்றைக்கி இந்த செட்டுக்கு வந்திருக்கேன். இந்த படம் சாமானியன்ற படத்தில் ராமராஜன் ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறமா நல்ல ஒரு பெரிய ரோலில் செய்கிறாரு. கூடவே எம்எஸ் பாஸ்கர் பிரமாதமான ரோல், அதே மாதிரி எனக்கும் 3 பேருக்குமே ஈக்குவலான ரோல்ஸ் கொடுத்துருக்காரு டைரக்டர் ராகேஷ் அவர்கள். அண்டு ஒன் மோர் திங், நான் ராமராஜனோட நடிக்கிறது வந்து ஒரு 35-40 வருஷம் கழிச்சு நடிக்கிறேன். அதனால் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. என்கிட்ட கேரக்டர் சொல்லும் போது நான் பொதுவாக என் கேரக்டர் மட்டும்தான் கேட்பேன், பட் இந்த படத்தில் மொத்த கதையும் கேட்டேன். எனக்கு 3 பேர் செய்யுமே, அவங்க 2 பேர் என் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்றது மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். இட் வாஸ் வெரி நைஸ் சப்ஜெக்ட். பட் ராமராஜனோட நான் நடித்தது என்னுடைய பழைய நினைவுகளுக்கு போயிடுச்சு, அவ்வளோதான். ஏன்னா பேய் வீடெலாம் நான் செய்யும் போது ராமராஜன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் ஹீரோ ஆகிட்டார். அவர் ஹீரோவாகி அவர் படத்துலேயும் பொங்கி வரும் காவேரி அதெல்லாம் நானும் கூட நடித்தேன். நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு. இது டெஃபினட்டாக ராமராஜனுக்கு ஒரு பெரிய லைஃப், ரீல் லைஃப். அந்த லைஃப் ரீல் லைஃப் கொடுக்க வேண்டியது நீங்கள். அப்புறம் நாளைக்கு நம்ம அடிச்சுக்க கூடாது இல்லை, தமிழர்களே கிடையாதுங்க தமிழ் படத்தில், எல்லாம் ஹிந்திக்காரங்க, எல்லாம் மலையாளத்துக்காரங்க, இப்படியும் சொல்லக்கூடாது. தமிழர்கள் நடிக்கிற படத்தை வந்து பாருங்கள், எல்லாமே தமிழ்லேயே ஊர்ன ஆர்டிஸ்ட். அதனால் இந்த படம் வந்து டெஃபினட்டாக பெரிய சக்ஸஸ் ஆகும். ராகேஷ் சார் டைரக்ஷன்லாம் சாமானியன் படப்பிடிப்பில் இருக்கிறோம், படம் பிரம்மமாக வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா ஒர்க் பண்ணுறாரு, நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு. சீக்கிரமாக படம் முடிஞ்சு வெளிவரும். எல்லாரும் மக்கள் அனைவரும் ஆதரவு தரணும். டைரக்டர் கட்டுங்க எல்லாம் மற்ற எல்லாத்துக்கும் காரணம் என்ன, விரைவாக முடிகிறதுக்கும் எல்லாத்துக்கும். ஸோ சாருடைய ஒத்துழைப்பு, டே நைட்டாக ஷூட் போயிட்டுருக்கு, அவ்வளோ கோஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக சாருக்கு இது கம்பேக் மூவின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க, அது கம்பேக் கிடையாது.
அது குறிஞ்சிப்பு மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை போக்கும்ல, அந்த மாதிரி சார் சில வந்து கொஞ்சம் ஒரு ஓய்வுக்கு அப்புறம் ஒரு ஸ்பீடுக்காக வந்திருக்காங்க, அப்படிதான் அதை எடுத்துக்கணும். ஸோ சாரோட கோஆப்ரேஷன், எக்ஸட்ரா என்டர்டைன்மெண்ட் மதி சாருடைய அந்த ஒத்துழைப்பு, எங்கள் ப்ரொடியூசரோட ஒத்துழைப்பு, கேமராமேன் அருள், எங்கள் டெக்னீஷியன், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். வேண்டுகோளுக்கு இணங்க மிகப்பெரிய டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் வந்து என் கூட நடித்தது ரொம்ப நான் சந்தோஷமாக நினைக்கிறேன்.